கடையில இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஷோரூம்ல வச்சிருக்காங்க. வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது இடத்துல இருந்து ஒரு புது விதமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய சென்னையில இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இருந்து எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு புதுசா சென்னையை விட்டு வெளியே வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வா ஜுவல்ஸ். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சில்வர் ஜுவல்லரிஸ்லயே வந்துட்டு நெக்லஸ், ஹாரம், ஒட்டியானம், கம்மல், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது. ஸோ இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு, எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வில்வா ஜுவல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்போட எக்ஸாக்ட் அட்ரஸ் டீடைல், காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பியூர் சில்வர் ஜுவல்லரிஸ், 92.5 ஸ்டெர்லிங் சில்வர் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் தான் வந்து இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே மேட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பிளேட்டடில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு ஜுவல்லரிஸ் மாதிரியே தான் உங்களுக்கு லுக் இருக்கும். ஸோ ஒரு 300 ருபீஸ்லேருந்தே எங்ககிட்ட இந்த சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதில் வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து நல்ல கிராண்டான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஹாரம் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த ஜுவல்லரி பீஸ் பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 335 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது இந்த ஒரு பெரிய நெக்லஸ். நான் மேக்ஸிமம் எல்லா ஜுவல்லரிஸ்க்கும் வெயிட் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த ஜுவல்லரிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட் கிடையாது, எல்லாமே வந்து கிராம் ரேட்டு தான். பர் கிராம் வந்து உங்களுக்கு 250 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு சில்வருக்கான ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பிளேட்டட் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனு ஒர்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பர் கிராம் வெயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டிசைனை பொறுத்து வேரி ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் அந்த மாதிரி வரும் பர் கிராமுக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த செட் பாருங்கள், 332 கிராம்ஸ் வெயிட்டில் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ், அதுவும் நம்ம வந்து கோல்டுலலாம் வாங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லேக்ஸில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் ஒரு 1 லேக் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து இந்த மாதிரி நல்ல கிராண்டான கோல்ட் பிளேட்டு சில்வர் ஜுவல்லரிஸ் வாங்கிட்டு போகலான்ற அளவுக்கு இங்கே இருந்த ஒவ்வொரு ஜுவல்லரி பீஸுமே இருந்தது. இப்போ இந்த குட்டி நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 27 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. அண்ட் அதுக்கு கீழே அந்த டபுள் லேயர் நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 209 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் பீட் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 209 கிராம்ஸ் வெயிட்டில் செம்ம கிராண்டான ஒரு ஹாரம் தான். ஸோ இந்த கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைப் ஆஃப் பாலிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு பாலிஷிங்லையும் ஜுவல்லரிஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு பாலிஷிங்கில் வர மாதிரியான, அதாவது அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரியான கோல்டு பாலிஷிங் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆன்டிக்லேயே பார்த்தீங்கன்னா லைட் ஆன்டிக் பாலிஷிங்கும் இருக்குது, அதே மாதிரி நல்ல டார்க் ஆன்டிக் பாலிஷிங்கும் இருக்குது. அண்ட் இது போக உங்களுக்கு மெரூன் ஆன்டிக் பாலிஷிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாலிஷிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி பிடிச்சிருக்கு, பட் அது வந்து எனக்கு இன்னொரு பாலிஷிங்கில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு செஞ்சும் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ஏன்னா கிராம் வெயிட் தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு விநாயகர் நெக்லஸ், சென்டரில் உங்களுக்கு விநாயகர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி, சைடில் ஃபுல்லாக குட்டி குட்டி விநாயகர் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. 115 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. அதே மாதிரி அந்த காசு ஹாரமும் பார்த்தீங்கன்னா சேம் 115 கிராம்
கிராம்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 71 கிராம்ஸ் வெயிட்ல ஃபுல்லா மகாலட்சுமி டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 228 கிராம்ஸ் வெயிட்ல வரக்கூடியது. ஃபுல்லாகவே சைடில் மயில் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்டரில் குட்டியாக மகாலட்சுமி டிசைன். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டெம்பிள் ஜுவல்லரி டைப்பில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. மோஸ்ட்லி இந்த நகாஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ்லாம் பார்க்குறப்பவே வந்து அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜிமிக்கி பாருங்கள், 54 கிராம்ஸ் வெயிட்டில் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் உங்களோட கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஹாரம் வந்து 171 கிராம்ஸ் வெயிட்டில் நல்ல கிராண்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கோல்டில் செய்ய போனோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். பட் இது எல்லாமே சில்வர் ஜுவல்லரிஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு பர் கிராமுக்கு அதோட ஒர்க்கு சில்வர் எல்லாத்துக்குமே சேர்த்து பர் கிராமுக்கு வந்துட்டு 250 ருபீஸ் 300 ருபீஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த 170 கிராம்ஸாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து கோல்டோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது வந்து பாலிஷிங்கும் சீக்கிரமாக போகாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேர் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. 1 இயர் வரைக்கும் அது போகாது அப்படின்ற ஒரு கேரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் அப்படி போச்சு அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு ரீபாலிஷிங் கொடுப்பாங்க. அதுக்கு பர் கிராமுக்கு 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ரெண்டு நெக்லஸ்மே அவ்வளோ அழகாக இருந்தது. 99 கிராம்ஸ் வெயிட்டில் இந்த நெக்லஸோட டிசைனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கீழே இருக்கிறது வந்து 77 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹாரம் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஷாப் போனீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுதான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு தீம் பேஸ்டாக ஏதாவது ஜுவல்லரி டிசைன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா கூட அதையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய தீம்ஸ் அப்படின்றது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜலட்சுமி தீமில் இருக்குது, கிருஷ்ணாலீலை தீமில் இருக்குது, காமதேனு தீம் அண்ட் தசாவதாரம் தீம், இந்த மாதிரி நிறைய தீம் பேஸ்லேயுமே வந்துட்டு இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே செய்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கோல்டில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்க கோல்டுலேயுமே இதே டிசைன்ஸை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா 161 கிராம்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றது தெரியும், எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நான் பார்த்தப்ப இப்போது ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நயன்தாராவோட வெட்டிங் செட் தான். ஸோ அந்த ஜுவல்லரி கூட இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். இந்த ஹாரம் வந்து பாருங்கள் 123 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி நெக்லஸ் ஹாரம் மட்டும் இல்லாமல் ஒட்டியானமில் ஒரு 1000 ஒட்டியானம் வச்சுருப்பாங்க. நான் ஒட்டியானம் கலெக்ஷன்ஸும் பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய ஐட்டம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக உங்களுக்கு க்யூட்டான கோல்ட் பிளேட்டட் கம்மல், ஜிமிக்கி, செயின், பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸ், இந்த மாதிரி நம்ம கோல்டில் என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் வாங்குவோமோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சில்வரில் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வெயிட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜுவல்லரி பார்க்குறோம் அப்படின்றப்ப அதோட வெயிட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்மளால் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லஸ்லாம் பாருங்கள், 60 கிராம்ஸ் வெயிட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 67.2 கிராம்ஸ் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இதே இது அப்படியே கோல்டு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் இதே மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்னாலும் இதே பாலிஷிங்கை மாற்றி உங்களுக்கு ரோஸ் கோல்டு பாலிஷிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஜுவல்லரிஸ் வந்து உங்களோட கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த மாதிரியும் கஸ்டமைசேஷன்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களோட ஜுவல்லரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரின் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஜுவல்லரி தான். ஸோ அந்த ஃபினிஷிங் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ். நம்ம நார்மலாக பார்க்குற ஆன்டிக் ஜுவல்லரிக்கும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். மெரின் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். 91.8 கிராம்ஸ் வெயிட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைனில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் வந்து கோல்டில் கூட அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் டிசைன்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த நெக்லஸ் வந்து 20,000 ருபீஸ் ப்ரைஸில் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிராம் வைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு நார்மல் கோல்டு ஃபினிஷிங்கில் 75 கிராம்ஸ் வெயிட்டில் ஃபுல்லாக நகாஸ் பேட்டர்னில் லக்ஷ்மி
டிசைன் கொடுத்துருக்கிற மாதிரியான நெக்லஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 71.2 கிராம்ஸ் வெயிட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஃபண்ட் டிசைனில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 79.8 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிராமுக்கு ஏற்ற மாதிரி பர் கிராமுக்கு ஒரு 250 இல்லை 300 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி கிராண்டான நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லேயே எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் வர மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. கோல்ட் பிளேட்டு சில்வர் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், ஒரு சில கொரிஸ் இருக்கலாம். ஸோ எனக்குமே அதெல்லாமே இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம சார் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த இதில் வந்துட்டு எப்படி நீங்கள் சில்வரில் இந்த ஜுவல்லரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்தது? அனைவருக்கும் வணக்கங்க, நான் வில்வா ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த சில்வர் ஜுவல்லரியில் வந்து எப்படி பண்ணலாங்கிற ஐடியா எப்படின்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த பிஸ்னஸ். அந்த நேரத்தில் லேபர்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த புது கான்செப்டை ட்ரை பண்ணோம். இந்த புது கான்செப்ட் பார்த்தா நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணோம். ஆக்சுவலாக சில்வர் ஜுவல்லரிங்கிறதே மறந்துடலாம், கோல்டு டிசைன் சில்வர் ஜுவல்லர்ஸ் இது அத்தனையுமே வந்து கோல்டு ஜுவல்லரி சில்வர் டிசைன்ஸ். ஓகே, இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய கடைகளையும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக பெரிய பெரிய நகைக்கடையிலலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஷோரூமில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டிசைன்ஸ் அத்தனையுமே தங்கத்தில் இருக்கக்கூடிய டிசைன் தான் நான் வச்சுருப்பேன். அந்த பெரிய கடைக்காரங்க தங்க டிசைனை வந்து இந்த சில்வர் ஜுவல்லரி வச்சாங்கன்னா அவங்க தங்கம் விற்க முடியாது, அவங்களுக்கு அந்த வியாபாரம் பாதிச்சிடும். அதனால் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக இது ஒன்லி சில்வர் ஜுவல்லரிங்கிற பிரத்யோகமாக ஆரம்பித்த ஒரு பொட்டிக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டாலர் பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த டாலர் வந்து டை கிடையாது, டோட்டலி நகாஸ். இது கோயம்புத்தூர் நகாசும்பாங்க, இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஒர்க்கு. ரொம்ப நாளாக இந்த ஒர்க்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த பாருங்கள், இந்த ஒட்டியானம் இது அத்தனையுமே வந்து கையில் பண்ணக்கூடிய நகாஸ் ஒர்க்கு. இந்த நகாஸ் ஒர்க்கை வந்து தங்கத்தில் பண்ணலாம், அடுத்து வெள்ளியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் காப்பர்லேயோ இதுலையோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மிருதுத்தன்மை வராது. தங்கத்துக்கு அடுத்ததும் உருவத்தை கூடிய தன்மையை வந்து வெள்ளிக்கு தான் கிடைக்கும். அதனால் வந்து இதில் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட் ஒர்க், எதுவுமே மிஷின் ஒர்க் கிடையாது. அதனால் ஹேண்ட் ஒர்க் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்டரி வந்து வேஸ்டேஜ், தங்கத்தில் எந்தெந்த பொருளெல்லாம் அதிகமோ அவங்க வந்து இந்த சாய்ஸாக போகலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த நகாஸ் எடுத்தீங்கன்னா, இந்த இது எடுத்தீங்கன்னா மினிமம் வேஸ்டேஜ் 17-20% வரும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் சில்வர் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். செகண்டரி பார்த்தா இது அப்படியே கோல்டு மாதிரியே தான் எங்களுடைய ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து 1 இயர் வந்து கலர் போகாது, நாங்கள் கேரண்டி. சப்போஸ் அதில் போச்சுனாலும் நாங்கள் கலர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணால் போதும், நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கணும், மர பிரோவில் வைக்கணும், அவ்வளோதான் மெயின். கேர் பண்ணிக்கணும், ரெக்ஸின் பாக்ஸ்லையோ இதுலேயோ வைக்கக்கூடாது, இரும்பு பிரோலையோ வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லையும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்க்கும் இந்த ஜுவல்லரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இமிட்டேஷன் ஜுவல்லரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டிசைன் மட்டும் தான் இல்லை நான் வச்சிருக்கேன். இமிட்டேஷன் டிசைன் எந்த விஷயமே கூட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, இந்த நகாஸ் ஒர்க்கெல்லாம் வந்து இமிட்டேஷனில் கொடுக்க முடியாது, கிடைக்க முடியாது. பாருங்கள் இந்த மிஸ் கலெக்ஷன் இது பாருங்கள் சார், இது வந்து மினிமம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போதே பயப்பட்டு வாங்குவாங்க, சார் கட்டையிருமா சார் கட்டையிருமா சார் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவங்களாம் இதில் வாங்கலாம். இது எமரால்டு ஜுவல்லரியோட கலெக்ஷன், இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். டோட்டலி மிஷின் மேக், டெய்லி வேர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி மாதிரி யூஸ் பண்ணி அதாவது எங்கேயா வெளியே போயிட்டு வரப்போ சின்ன இதுவாக போட்டுக்கலாம், கட் ஆகாது, மேக்ஸிமம் கட் ஆகாது. கட் ஆனாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து 12% வேஸ்டேஜ் கோல்ட்லையும் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ இந்த அத்தனை நகையுமே நகாசு 14% வேஸ்டேஜில் கோல்டில் ஹால்மார்க்கும் ஆர்டர் பேஸில் பண்ணித்தரோம். நீங்கள் எங்ககிட்ட எல்லா டிசைனும் பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நகை கடை கூட இந்த டிசைனை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் நகை கடையில் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. நான் இது எந்த டிசைன் வேணால் கஸ்டமர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நீங்க தங்கத்திலையும் பண்ணிக்கலாம், எங்கிட்ட சொன்னாலும் நாங்களும் பண்ணித்தரோம். கோல்ட்லையும் பண்ணித்தரோம், வேஸ்டேஜ் ரொம்ப குறைவு, அந்த மாதிரி பண்ணித்தரோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெச் பாருங்க, இந்த இது அத்தனையுமே வந்து கோல்டில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்டெச் அத்தனையுமே இது சில்வர், பார்த்தா தெரியாது சில்வர். பார்த்தீங்களா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பாருங்க. இதில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் அத்தனையுமே கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணுவோம், தங்க நகையில் வைக்கிற ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணுவோம். நிறைய லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கம்மலாம் போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு அடிக்கடி மாற்றி போகணும், வாரத்துக்கு ஒரு கம்மல் போடலாமே, இந்த மாதிரி சில்வரில் வாங்கி கோல்டு டிசைன்
அந்த மாதிரி எங்கிட்ட கிட்டத்தட்ட கம்மல் மட்டும் ஒரு 10,000 டிசைன்ஸ் இருக்கு. 10,000 டிசைன்ஸ் இருக்கு. செகண்ட் ஒட்டியானம் மட்டும் 1,000 டிசைன்ஸ் ஒட்டியானம் இருக்கு. ஒரே இடத்துல 1,000 டிசைன்ஸ் பார்க்க முடியாது, எங்கேயுமே கிடையாது. பார்த்ததுமே வந்து ஆச்சரியமா இருந்தது வந்து ஒட்டியானத்துல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒட்டியானம் வந்து எல்லாருமே போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்ப தீபாவளி வரப்போகுது. நாங்க சேலை வாங்குறோம், அது வாங்குறோம், ஒட்டியானம் வாங்கி போடலாம். எல்லாம் தீபாவளிக்கு வந்து எங்க ஒட்டியானத்தை போட்டு கொண்டாடுங்க, அதுக்காக நீங்க வாங்க. ரெண்டாவது எங்க கடைக்கு வாங்க, வாங்காட்டாலும் வந்து சும்மா பாருங்க, ஒரு கிளான்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்றேன். ஓகே சார், இப்ப வந்துட்டு இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து வெட்டிங் ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிங்களா? சோ அது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கற டீடைல்ஸ். ஆக்சுவலா வெட்டிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய கான்செப்டே வந்து சில்வர் நகையோட கோல்டு நகையை மிக்ஸ் பண்ணி போடணும். வெட்டிங் செட்டுனா டோட்டலா ஒரு சில்வர்லயே வெட்டிங் போறதை விட எங்கிட்ட ஆரம் இருக்கு சார் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்கா நான் நெக்லஸ் தருவேன். அப்ப நீங்க ரெண்டு வேர் பண்ணும்போது அந்த கோல்டு ஆரத்துக்கும் இந்த நெக்லஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரெண்டே தெரியாது. ஃபினிஷிங் வந்து அந்த மாதிரி கொடுப்பேன் சார். பாருங்க, எக்ஸாம்பிள், நீங்க பெரிய வளையல் வச்சிருக்கீங்க கை காட்டுங்க, இடையில சின்ன வளையல் போடுறதுக்கு இல்லை அப்படின்னா இதுக்கு மேட்சிங்காக நான் சின்ன வளையல் போட்டுருவேன். இது கோல்டு வளையல்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு மேட்சிங்காக நான் உங்களுக்கு பண்ணி தருவோம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய எங்கிட்ட இருக்கு. கான்செப்ட் பேஸாக பண்ணி தருவோம். நீங்க வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன டிசைன் எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் நல்லா பண்ணி தருவோம் டிசைன்ஸ். பங்குதாரர் இவங்களா சின்ன யங்ஸ்டர்ஸ், இவங்க மோட்டிவேஷனால தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். தேங்க்யூ உங்க சேனல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ வந்துட்டு நம்ம நிறைய டவுட்ஸ் எல்லாமே வந்து சார் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டியானத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1,000 டிசைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம ஈவன் கோல்டு ஷாப்பில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட இந்த கோல்டு பிளேட்டு சில்வர் ஒட்டியானம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த லக்ஷ்மி தீமில் வர மாதிரியான ஒட்டியானம் தான். இதனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோல்டு ஃபினிஷிங்கில் வர மாதிரியும் இருக்குது, லைட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரி, டார்க் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரி, அண்ட் மெரூன் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரி, அண்ட் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஒட்டியானம் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களோட கோல்டு ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோல்டு பிளேட் சில்வர் ஒட்டியானத்தில் தாராளமாக இவங்க கிட்ட இருந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்றப்ப ஃபிக்ஸட் ப்ரைஸாக இல்லாமல் பர் கிராம் ரேட் அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு பர் கிராமுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது இன்டும் இந்த வெயிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணாலே நமக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டியானம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தீம் பேஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. பெருமாள் தீமு, தசாவதாரம் தீமு, லக்ஷ்மி தீமு, அந்த மாதிரி நிறைய தீம் பேஸ்லேயும் வந்துட்டு நிறைய ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த கெம்ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ், இதிலே வந்து ரூபி எம்ப்ரால் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒட்டியானம் டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஷாப்பில் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து அந்த சார் சொல்லியிருக்கிறத கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ ஒட்டியானம் அப்படின்றப்ப நான் கோல்டில் வந்துட்டு அவ்வளோ வெயிட்டுக்கு வாங்க முடியாது யாராலும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாருமே வாங்குற மாதிரி இந்த கிராண்டான ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சில்வரில் மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92.5 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் தான் வருது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லக்ஷ்மி தீமில் வர மாதிரியான ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே உங்களோட கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னா கூட கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதில் இந்த ஒட்டியானம் வந்து தசாவதாரம் தீமில் இருந்தது. அண்ட் கீழே இருக்கிறது வந்து இந்த கஜலட்சுமி தீமு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தீமில் நல்ல கிராண்டான ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஜஸ்ட் ஓவராலாக நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தசாவதாரம் தீமில் வரக்கூடிய இந்த ஒட்டியானம் வந்து பார்த்திங்கன்னா 92.5 கிராம்ஸ் வெயிட்டில் நல்ல கிராண்டாகவே இருந்தது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜுவல்லரியோட அந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே கை வேலைப்பாடுகள் தான். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நமக்கு அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்கை வந்துட்டு சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க. இது சில்வர் அப்படின்னு கூட நம்ம சொல்லவே வேணாம், பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து அவங்களும் சொல்லியிருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு ஜுவல்லரியும் பார்க்குறப்ப.
இந்த ஒடியானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 372 grams வெயிட்டில் வருது. ஃபுல்லாகவே லக்ஷ்மி பேட்டர்னில் வர மாதிரியான ஒடியானம் அது. நெக்ஸ்ட் இந்த ஒடியானம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் பார்வதி அண்ட் பிள்ளையார் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சென்டரில் சிவன் பார்வதி, சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிள்ளையார் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒடியானத்துலேயும் ஒவ்வொரு தீம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது தீம் கேட்டிங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷனில் செஞ்சும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருந்து ஜுவல்லரிஸ் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட வெப்சைட்லேயும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட வெப்சைட் அட்ரஸ் லிங்க்கும் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அட்ரஸ், கான்டாக்ட், வெப்சைட் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. ஸோ ஒடியானத்துலேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓவரால் லுக் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த ஜுவல்லரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நயன்தாரா செட்டு. ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நயன்தாராவோட வெட்டிங்கில் என்ன டிசைன் வந்து அவங்க போட்டிருக்காங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு கோல்ட் பிளேட்டு சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜெம் ஸ்டோன்ஸ் தான். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த ஜுவல் செட்டும் பாருங்கள், அப்படியே நயன்தாராவோட அந்த ஜுவல் செட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நயன்தாரோட வெட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான அதே ஜுவல்லரிஸ் தான். ஸோ இது போக இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபியூஷன் ஜுவல்லரி செட் கூட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் இருக்கும், டெம்பிள் ஜுவல்லரி, நகாஸ் பேட்டர்னில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபியூஷன் ஜுவல்லரி செட்டுமே உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வரில் நிறைய இருக்குது. இது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே அதே மாதிரியான செட் வந்து அவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கலை அப்படின்னா கூட சரி, நீங்கள் ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இதே இதை நீங்கள் கோல்டில் செய்யணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இவங்ககிட்டயே செய்ய கொடுத்தீங்க அப்படின்னா கூட கோல்டில் செஞ்சு கொடுப்பாங்க, அதுவும் லோயஸ்ட் வேஸ்டேஜில். இதெல்லாம் நீங்கள் கோல்டில் செய்கிறீங்க அப்படின்னா கூட 12%, 13% வேஸ்டேஜில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபியூஷன் ஜுவல்லரி செட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக பார்க்குற ஜுவல்லரி செட்லாம் மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபியூஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு செட்டுமே பார்த்தீங்கன்னா இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளேட் சில்வர்லேயே வரக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸ் தான். பட் அதில் வந்து எவ்வளோ கிராண்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களோட ப்ரீஷியஸான கோல்ட் ஜுவல்லரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீஷியஸான ஜுவல் பாக்ஸு. இதை வந்து கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்டில் சேஃபாக உங்களோட ஜுவல்லரிஸை வச்சுக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி பீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான இன்னும் நிறைய சூப்பரான சில்வர் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கோல்ட் பிளேட்டட் செயின் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய பேர் என்கிட்ட கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடுறப்ப செயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயினில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஷார்ட் செயின்ஸ்லேருந்து நல்லா லாங்காக வர மாதிரியான செயின்ஸ்லேருந்து தாலி செயின்ஸ்லேருந்து எல்லா செயின் கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வரில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 grams, 20 grams அந்த மாதிரி செயினோட சைஸை பொறுத்து லென்த்தை பொறுத்து வெயிட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இதுக்குமே உங்களுக்கு பர் கிராமுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த முகப்பு வச்ச மாதிரியான செயின்ஸ், மெல்லிசா வர மாதிரியான செயின்ஸ், அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக நான் வந்துட்டு 100 செயின்ஸ் வந்து டிசைன் அப்படியே காமிச்சிருக்கேன். பட் ஒரே ட்ரேலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 செயின்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ளேயும் அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத காமிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஒரே வீடியோவில் மொத்தமாக நான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது, அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல, ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20 grams வெயிட்டில் வரக்கூடிய செயின் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் செயின் டைப்பில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது போக உங்களுக்கு வந்துட்டு கோல்ட் பிளேட்டட் கொலுசு, ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான சில்வர் கொலுசு, அந்த மாதிரியான கொலுசு கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 10 grams வெயிட்டில் வர மாதிரியான செயின்ஸ் தான். இதெல்லாம் மோஸ்ட்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருந்தது. ஒரு சில செயின் கலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான இண்டோ இத்தாலியன் செயின்ஸ் வரும்ல, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெல்லிசா வரும், 9 grams வெயிட்லலாம் வருது. ஜஸ்ட் 1-2 கலெக்ஷன்ஸோட டிசைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில்.
வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி கோல்ட் பிளேட் சில்வர் ஜுவல்லரிஸ் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மொத்தத்தையும் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு இன்வைட் வந்தப்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்னால் அந்த பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான இண்டோ இட்டாலியன் செயின்ஸ் தான். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 grams, 40 grams அந்த மாதிரி வெயிட்டில் வரும். பட் இந்த செயின்ஸ்லாம் கூட பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு வந்துட்டு கோல்ட் செயின்ஸ் லுக்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 grams வெயிட்டில் வருது. நல்ல கிராண்டான செயின்ஸ், இதெல்லாமே நல்ல பெரிய பெரிய செயின் டைப்பில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயே வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின், மெல்லிஸாக வர மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. நார்மலாக நம்ம கோல்டில் பார்க்குற எல்லா செயின் டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு அப்படியே கோல்ட் பிளேட்டட் சில்வரில் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்துட்டு பியோர் சில்வர் ஜுவல்லரிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 92.5 சில்வர் ஜுவல்லரிஸ் தான். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வேரியஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். பேங்கிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பரான ரோஸ் கோல்ட் பேங்கிள்ஸ், ஆன்டிக் பேங்கிள்ஸ், ஸ்டோன் இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு. இதையும் நான் உங்களுக்கு கடகடன்னு காமிச்சிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 grams அந்த மாதிரி வெயிட் வருது. இது வந்து 101 grams வெயிட்ல வரக்கூடிய கடா பேங்கிள் டைப்ல வர மாதிரியான பேங்கிள் தான். அது வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்ல வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ், 47 grams அந்த மாதிரி வருது ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து. ஸோ வெயிட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கும். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் காமிக்கவும் முடியல. ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் வந்து அப்படியே பாருங்க. சப்போஸ் ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வெயிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோல்ட் பேங்கிள்ஸும் இருக்குது, ஆன்டிக் டிசைன், டெம்பிள் டிசைன், நகாஸ் பேட்டர்னில் வர மாதிரியான கோல்ட் பேங்கிள்ஸ் அண்ட் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த பேங்கிள் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. 37 grams வெயிட்டில் அப்படியே கோல்டு ஃபினிஷிங் தான், கோல்டு ஜுவல்லரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சில்வர் அப்படின்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், பாலிஷிங்லாம் சீக்கிரத்தில் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாலிஷ் போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ரீபாலிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது வந்து ரீசேல் வேல்யூ உண்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா ஜுவல்லரிஸ்க்குமே உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது. ஸோ இப்போது கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில்வருக்கு மட்டும் உங்களுக்கு ரீவேல்யூ கிடைக்கும். அந்த கோல்டு பிளேட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ரீவேல்யூ இருக்காது, அந்த சில்வரோட வெயிட்டுக்கு வந்து உங்களுக்கு ரீவேல்யூ கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷிங்லேயே வரக்கூடிய பேங்கிள்ஸ் தான். நெக்ஸ்ட் மேலே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரியான கோல்ட் பிளேட்டட் சில்வர் பேங்கிள்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பர் கிராம் வெயிட் ரேட் இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ். இது சைஸஸும் பார்த்தீங்கன்னா 2.4 2.8 சைஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 2.10 சைஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சில்வர் பேங்கிள்ஸ் தான். டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இந்த ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ் பார்க்குறப்பவே எனக்கு ஏதாவது ஒரு 2-3 வாங்கி தந்துடலாமான்ற அளவுக்கு டெம்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 grams வெயிட்டில் இருக்குது. ஃபுல்லாகவே அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செமி பிரீஷியஸ் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான சில்வர் ஜுவல்லரிஸ் தான். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ், அந்த டைமண்ட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரியான ஃபினிஷிங்கில் அப்படியே உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் அதாவது டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னா கூட கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஷாப் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஆன்டி ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஓவராலாக 1-2 கலெக்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு 30 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடா பேங்கிள் டைப்பில் வர மாதிரியான பெரிய பெரிய பேங்கிள்ஸ் தான். எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து உங்களோட கோல்டு பேங்கிள்ஸ் கூட சேர்த்து போடுறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபினிஷிங் கேட்டிங் அப்படின்னா கூட தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 199 grams வெயிட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, எல்லாம் வாங்கணும்னு தோணுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ பேங்கிள்ஸ்லேயே இன்னும் எவ்வளோ ட்ரே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உள்ள நிறைய ட்ரேஸ்லேயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டட்ஸ் ஆகட்டும், இயரிங்ஸு, ஜிமிக்கீஸு, லைட் வெயிட்டில் வர மாதிரியான நெக்லஸ், ஹாரம், பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன்ஸ் அண்ட் வெயிட் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு 34 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. ஜிமிக்கீஸும் எக்கச்சக்கமான டிசைன்ஸில், எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39 grams வெயிட்டில் வருது. எவ்வளோ அழகழகான டிசைன்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பட் இதே இது நம்ம ஆன்டி கோல்டில் வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்பவும் டெய்லி கூட போட முடியாது, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் போட முடியும். ஸோ அவ்வளோ கொடுத்து வீட்டில் பூட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோல்ட் பிளேட்டட் சில்வரில் வாங்குறது பெட்டர் அப்படின்றது என்னோடய சாய்ஸ். இந்த ட்ரெயிலர் இருக்கக்கூடியதும் பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸாக இருந்தது. 20 grams, 23 grams அந்த மாதிரி வெயிட்டில் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஜிமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.8 grams வெயிட்டில் வருது. மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஜிமிக்கீஸ்மே அவைலபிளாக இருந்தது. ஸோ ஜிமிக்கீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய சாந்தல் டைப்பில் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ், ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ இயரிங்ஸ் வந்து ட்ரேயில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு இயரிங்ஸ் மட்டும்தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10,000 இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த மாதிரி ட்ரேயில் நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து பார்க்கணும், ரொம்ப தேடி தேடி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் நீங்கள் வாங்குறப்ப 300 rupees, 400 rupees அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலருந்தே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 gram வெயிட்டு அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குற இது எல்லாமே வந்து உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக்கர், நெக்லஸ், ஹாரம், ஜிமிக்கி, ஹேங்கிங் இயரிங்ஸ் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நான் உங்களுக்கு ஓவராலாக காமிக்கிறேன். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்துட்டு டைமண்டில் நீங்கள் என்ன ஃபினிஷிங் பார்ப்பீங்களோ அதே மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த ஜுவல்லரிஸ்லேயும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோனோட கிளிட்டர் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக கிளார் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவும் வந்து டைமண்ட் கிடையாது. பட் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ கேமராவில் இப்படி காமிக்கிறப்பவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிளார் அடிக்கிறது அவ்வளோத்துக்கு இதோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ரிசப்ஷனுக்கு உங்களோட லேங்காஸ்க்கு மேட்சிங்காக இந்த மாதிரி டைமண்ட் ஃபினிஷிங்கில் ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் நமக்கு இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்டாக ஒரு டைமண்ட் ஜுவல்லரி போட்டிருக்கிற மாதிரியான லுக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஷாப் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஷாப் வந்துட்டு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷாப் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறீங்கன்னா நம்ம சேனல் நேமையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து எவ்வளோ இயரிங்ஸும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இந்த இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்தது, நல்ல பெரிய இயரிங்காக இருந்தது. ஸோ ரிசப்ஷனுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம். எல்லாமே கொஞ்சம் ஹேங்கிங் டைப்பில், பெரிய பெரிய இயரிங்ஸ்லேருந்து குட்டி இயரிங்ஸ் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோக்கர் டிசைன்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். சோக்கர், நெக்லஸ், அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் எல்லாமே இருந்தது. இது போக உங்களுக்கு சில்வர் ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்டிங் ஆப்ஷனுக்கான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் வரலட்சுமி பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான லக்ஷ்மி முகம்லாம் கூட உங்களுக்கு சில்வர்லேயே கொடுத்துருந்தாங்க 109 gramsல. அண்ட் அதுக்கு வைக்கிறதுக்கான கலசம் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு சின்னது, பெருசு அந்த மாதிரி வெறிய சைஸுமே இருந்தது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சில்வர்லேயே விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி சந்தன கும்பா, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. அண்ட் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேண்டி ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஐடல்ஸ் தான். அது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைனா ஷோ பீஸாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைனா கிஃப்ட்டுக்கு நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்குறதா இருந்தால் கூட தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குத்து விளக்குலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சில்வர் ஆன்டிக் பீஸ் தான். ஸோ அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அது வந்து ஒரு வால் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கூட எங்கள் கிட்டே நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கீழெல்லாம் பாருங்கள், அந்த சிவன், பிள்ளையார், மகாலட்சுமி, பெருமாள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் முக அம்சம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கூட இருந்துச்சு, நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரியான மணி கூட வெள்ளியில், அதுவும் அந்த பிளாக் ஆண்டிக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சில்வரில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உண்டுமோ எல்லாமே உங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே. ரொம்ப அழகழகான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வில்வா ஜுவல்ஸில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.